வணக்கம் நேயர்களே, நாம இந்த பதிவில் பார்க்க போகிறது கிளைரிசீடியா, அதாவது இது சீமை அகத்தி, சீமை கிழவின்னு சொல்லுவாங்க. இது கால்நடை உற்பத்தியாளர்கள் இது பசுந்தீவனமாக, மரவகை பசுந்தீவனமாக வளர்த்தது உண்டுங்க. இதை வெள்ளாடு செம்மறியாடுகளுக்கு அதிக அளவில் கொடுக்கலாம். இதில் அதிகப்படியான புரோட்டீன் இருக்குது. ஸோ ஒரு விவசாயிகள் கால்நடை பண்ணை வச்சுருக்காங்க, அதுலேயும் வெள்ளாடு செம்மறியாடு பண்ணை வச்சுருக்க விவசாயிகள் கண்டிப்பாக இந்த கிளைரிசீடியாவை வளர்த்தி இதனோட பசந்த், அதாவது இதனோட க்ரீன் ஈல்டை நீங்கள் கால்நடைகளுக்கு கொடுக்கலாம். ஸோ இது ஒரு நாளைக்கு ஒரு டைம் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் கொடுக்கலாம். இது ரெகுலர், இது சப்ளிமெண்ட் கிடையாதுங்க. நீங்கள் ரெகுலராக வந்து பசந்தி உணவத்தை நீங்கள் கால்நடைகளுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த தீவனத்தை கொடுக்குற முறையை பற்றி தான் இந்த பதிவில் நான் பார்க்க போகிறோம். இது எப்படின்னா, நீங்கள் கட் பண்ணிடுறீங்க, அதாவது ஒரு மரம் இருக்கும், இது வளர்ப்பு மரங்க, இது வந்து அதிக அளவில் உயரம் கொண்ட ஒரு மரம் நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த அளவுக்கு வந்து உயரம் இருக்குதுன்னா இதில் நீங்கள் சைடு பிரான்ச்சஸ் மட்டும் கட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ சைடு பிரான்ச்சஸை நீங்கள் கட் பண்ணி கொடுக்கும்போது அதில் திரும்ப ரீக்ரோத் ஆகிக்குங்க. அதனால் மெயின் ஸ்டெம்பை கட் பண்ண வேண்டாம், அந்த சைடு பிரான்ச்சஸ் மட்டும், ஓரளவுக்கு திக்னஸ் இருக்கிற பிரான்ச்சஸ் கட் பண்ணிவிட்டு அதை சிறப்பு மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம கொண்டுட்டு போயிடும். இப்போது அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அதிக அளவுலேயும் வந்து அந்த மரத்தை வந்து நம்ம சேதப்படுத்தக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்து கண்டினியூவாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அது ரீக்ரோத் வந்து அடுத்த ஒரு ரெண்டு மாதத்தில் திரும்ப அதுலேருந்து நம்ம ஈல்டு எடுத்துக்கலாங்க. ஸோ நம்ம எந்தளவுக்கு கட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இரண்டு மாதத்தில் நம்ம திரும்பவும் அந்த மரத்துலேருந்து நம்ம ஈல்டு எடுத்துக்கலாம். இதை நம்ம வேலையோர வரப்போரில் வந்து சன்லைட் எதுவும் பட்டுச்சுன்னா அந்த ஃபீல்டுக்கு, அதாவது கிழக்கு மேற்கு தான் நம்ம நட்டுக்கணும், அதாவது வடக்கு தெற்கு நடும்போது சூரிய உதய ஆகிற சமயத்தில் மறையிறது மேற்கே இருந்தாலும் இப்போ அது நிழல் அடிக்கும். காலையில் நிழல் அடிக்கும் போது இந்த பக்கமும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக கவர் ஆகிட்டு அந்த மற்ற பயிர் வந்து டேமேஜ் ஆயிருங்க, அதாவது அதனால் ஒளிச்சேர்க்கை அந்தளவுக்கு படாது. ஸோ ஈவினிங் அது மாதிரி வந்து பிரச்சனை இருக்குது. அதனால் கிழக்கு மேற்கு நடும்போது அது ஒரே சூரியன் போகிற அதே ஆங்கிள் இருக்குது, அதனால் அந்த சைடில் வந்து நிழல் அடிக்காது. ஸோ விவசாயிகள் நடவு பண்ணும்போது ஃபீல்டில் இருக்கிற ஃபீல்டு கிராப்பு டிஸ்டர்ப் ஆகாத நீங்கள் ஃபென்சிங் ஏரியாலையோ இல்லை வந்து உங்களோட வரப்புலையோ நீங்கள் நடுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ ஃபீல்டுக்குள்ளார நடும்போது பிரச்சனை கிடையாதுங்க. இது மாதிரி பவுண்டரியில் நடுற விவசாயிகள் வந்து அதை கண்டிப்பாக நீங்கள் கவனத்தில் கொண்டு தான் நடணும். இப்போ நட்டுறீங்க, அது எவ்வளோ நாளில் ஈல்டு கிடைக்கும் அப்படின்னா, கிளைரிசீடியா நீங்கள் நாற்றுலேருந்து நட்டுக்கலாம், கரணையிலேருந்து நடலாம், விதையிலேருந்து நடலாம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 20 நாள் ஒரு மாதம் அளவில் தான் பார்த்தீங்கன்னா முன்ன பண்ண லேட் ஆகும். இப்போது சீட்லிங்ஸை நீங்கள் சீட்லிங்ஸ்லேருந்து நடும்போது அது உங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா ஈல்டு வந்துடும். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் அதனோட நுனியை கட் பண்ணிவிட்டு சைடில் மட்டும் இலையை லைட்டாக கொத்தை மட்டும் கட் பண்ணுங்கள், பிரான்ச்சஸ் எதுவும் கட் பண்ணுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிரான்ச் மட்டும்தான் வரும். அதனால் இதனோட இந்த டிப் போர்ஷனை இந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் கட் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இதனோட க்ரீன் லீவ்ஸை கொடுத்துருங்க. அடுத்ததாக நீங்கள் சைடு பிரான்ச்சஸ் இந்த நுனியை கட் பண்ணும்போது அடுத்தது எங்கே வளரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் பார்க்கும். அடுத்தது சைடு பிரான்ச்சஸ் வந்து வளரும். இந்த சைடு பிரான்ச்சஸ் வரும்போது அது கண்டினியூவாக திரும்ப திரும்ப நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதாவது பிரான்ச்சஸ் அதிகமாகும் போது அடுத்தது உங்களுக்கு அந்த மரத்தில் வந்து வரக்கூடிய க்ரீன் ஈல்டு அதிகமாகிட்டு தாங்க இருக்கும். இப்போ விவசாயிகள் வந்து எந்த இடத்துல கவனிக்கிறப்பனா, கட் பண்ணி போடும்போது டைரெக்டாக நாங்கள் கட் பண்ணி வெள்ளாடு செம்மறியாடு பண்ணைகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் கட் பண்ண உடனே இதில் அந்த வண்டு நசுக்குனா வந்து ஒரு ஸ்மெல் அடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்கும். அது வந்து கால்நடைகளுக்கு அந்த அளவுக்கு லைக் பண்ணி எந்த கால்நடையுமே சாப்பிடாது. ஸோ இந்த வெள்ளாடு செம்மறியாட்டுக்கு நம்ம கொடுக்கும்போது நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் இல்லை அரை மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நேரம் உணர வச்சிடணும். ஷேட்ரை கட் பண்ண உடனே கொண்டு போயிட்டு நம்மளோட ஃபார்மில் ஷெட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரமோ இல்லை அப்படின்னா உங்களோட டைம் பொறுத்து 1 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்து அதுக்கு அப்புறமா நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கால்நடை லைக் பண்ணி சாப்பிட்டுக்கோ. இப்போ முதல்ல இது எப்படிங்க நம்ம இது வரைக்கும் வந்து எங்கள் ஆடு சாப்பிட்டதில்லை அப்படின்னா, இதை எப்படிங்க கொடுத்து நம்ம முதல்ல நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, கொடுத்து பழக்கப்படுத்துறது வேலி மசாலா அதிக அளவு ஆல்ரெடி நீங்கள் கால்நடைகளுக்கு கொடுத்துருப்பீங்க, அது அதிக அளவில் வந்து கால்நடையை சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அதனால் இப்போது வேலி மசால் கூட கலந்து, இப்போ வேலி மசால் ஒரு 4 பங்கு, இது 1 பங்கு, அடுத்தது அது அப்படி ஒவ்வொரு பங்காக நீங்கள் அதிகப்படுத்திகிட்டே வரணும். இப்போ வேலி மசால் 2 பங்கு, அடுத்து இது 2 பங்கு, வேலி மசால் 1/2 பங்கு, இது 3/4 பங்கு, அது மாதிரி கொடுத்து அடுத்து கம்ப்ளீட்டாக இதை கொடுத்தா சாப்பிட்டுக்குன்ற அளவுக்கு அதுவே லைக் பண்ணி சாப்பிட்டுங்க. இப்போ நம்ம கொடுக்குற முறையை நம்ம அதை வந்து திணிச்சு கொடுக்க தேவையில்ல, அது எதளவுக்கு எதை மாதிரி லைக் பண்ணுதோ அது மாதிரி நம்ம கொடுத்து அது கூட கலந்து கொடுத்து அதை மேலும் நம்ம சாப்பிட வைக்கலாம். இப்போ கால்நடைகளுக்கு கொடுக்குற முறை இது தாங்க. இது மாதிரி நீங்கள் கிளைரிசீடியாவை நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் நடவு பண்ணி ஒரு பண்ணை வச்சுருக்கிறீங்க ஆட்டு பண்ணை அப்படின்னா கண்டிப்பாக கிளைரிசீடியா பண்ணுங்கள். ஏன்னா இதில் புரதச்சத்து அதிகம், அதனால் இதனோட கால்நடைகளுக்கு
அதாவது உடல் எடை அதிகரிக்குங்க. உடல் எடை அதிகரிக்கும் போது உங்களுக்கு மார்க்கெட் வேல்யூ கூடும். அதாவது நீங்கள் ஒரு கால்நடை வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விற்கிறீங்க, அதே மாதிரி அதிக நாட்கள் விற்கிறனாலும் சரி, வச்சிருந்து விற்றாலும் சரி, எந்த மாதிரி உங்கள் வியாபாரிகள் எடுத்துகிட்டு போனாலும் அது ரெண்டு சமயத்துலேயும் வெயிட் பேசிஸாக வாங்கினாலும் சரி, இல்லை இத்தனை மாதம் குட்டியாக இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் சரி, அது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த இந்த தீவிரத்தை கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்டு கிடச்சிருங்க. நன்றி நேர்களே.